அப்பவே நினைச்சேன் ஒரே ரூம்ல இருக்கீங்க. ஒரே பெட்ல வர இந்த பஞ்சு நெருப்புன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏற்கனவே அரசல் பொரசல் ஏதாவது ஆயிடுச்சா? ஐயோ அணி, என்ன இதெல்லாம்? இல்ல, அவ இதுக்கெல்லாம் அசர் ஆள் இல்லைன்னு சொன்னீங்களா, அதான் கேட்டேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன் நீ நீங்க வேற? அப்புறம் எதை வச்சு அப்படி சொன்னீங்க சொல்லுங்க கதிர், பரவாயில்ல. நான் ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு அவளை பயமுறுத்தலாம் ட்ரை பண்ணேன். அப்புறம் ஆனா பதிலுக்கு அவ என்ன பண்ணா தெரியுமா? நானும் கூட்டி கழிச்சு பார்த்தேங்க. சரி, ஒரு குழந்தைய பெத்து கொடுத்துட்டா அப்புறம் நான் இந்த வீட்டுல இன்னும் கெத்தா உங்களை இன்னும் அதிகாரம் பண்ண முடியும்னு தோணுச்சு. அதான் குழந்தை பெத்துக்கவும் நான் ரெடி ஆயிட்டேன். Come on, let's start. குழந்தை பத்துக்கு ரெடின்னு சொன்னாளா? ஆமாண்ணே, அன்னைக்கு ஒரு நாள் ஹாலில் படுத்திருந்தான்ல, நீங்க கூட என்ன எழுப்பி என்ன ஏதுன்னு கேட்டீங்களே. ஆமாம்மா, அதுதான் விஷயமா? ஆமாம், இப்படி பேசுறவங்ககிட்ட ஃபர்ஸ்ட் நைட்டை வச்சு பயம் காட்டினா அது எப்படி வேலைக்கு ஆகும்? இது அம்மாட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருந்துச்சு. ஆனால் அப்பயே சொல்லியிருப்பேண்ணா, அவ நம்மள பழி வாங்க எந்த எல்லைக்கு வேணாலும் போக ரெடியா இருக்கா. எந்த எல்லைக்கும் போயிடுவாள் அவ. அத்த, அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தான் வரேன். கலை, பழி வாங்கணும்னு வீட்டுக்குள்ள வந்தவ குழந்தை பெத்துக்க ரெடின்னு சொல்றதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. பழி வாங்கறத விடு, சாதாரணமாவே தன்மானம் இருக்கிற எந்த பொண்ணுமே பிடிக்காத ஒருத்தங்கிட்ட குழந்தை பெத்துக்க விரும்ப மாட்டா. அதுலயும் அன்பு மாதிரி ஒருத்தி அதை செய்யவே மாட்டா. அந்த மாதிரி பண்ணிதான் நம்மள ஜெயிக்க முடியும்னா அது மானத்தை வித்து பொழைக்கிறதுக்கு சமோன்னு அவளுக்கு தெரியாம இருக்குமா? ஆமா கலை, அவ இதுக்கெல்லாம் ஒத்துக்கவே மாட்டா. ஆனா கதிர் வேற மாதிரி சொல்றாரே. அவ கதிருக்கு பயம் காட்டியிருக்கா. கதிரோட பலவீனத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டிட்டு இருக்கா. அவ குழந்தை பெத்துக்க ரெடின்னு சொன்னதும் கதிர் ஹாலுக்கு ஓடி வந்திருக்கான்ல, அவ எதிர்பார்த்தது அதத்தான்.